வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. நண்பகல் வாக்கில் முன்னணி நிலவரம் தெரியவரும். அதிகாரப்பூர்வ முடிவுகள் மாலை அல்லது இரவில் அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 75 மையங்களில் எண்ணப்படுகின்றன. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது. தபால் வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்கு எண்ணும் மைய அதிகாரிகள் முடிவே இறுதி என்று அறிவிப்பு. நாடு முழுவதும் இதுவரை 15,45,00,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட். சென்னை அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை சற்று முன் தொடங்கியது. நண்பகலுக்குள் முன்னணி நிலவரம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் கடந்த மாதம் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதியும் கடந்த மாதம் 1 தேதியும் 6 தேதியும் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 29 தேதி 8 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. 5 மாநிலங்களையும் சேர்த்து மொத்தம் 822 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 2,364 வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மக்களவை தொகுதிகளிலும் 13 மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் தொடங்கியது. கொரோனா தொற்று காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக முடிவுகள் சற்று தாமதமாகலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள், ஊழியர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றளித்த பின்னரே வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதாலும் நோய் தொற்று காரணத்தினாலும் தேர்தல் வெற்றி ஊர்வலங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 75 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் 6 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 6,26,00,000 வாக்காளர்களில் 4,57,00,000 பேர் வாக்களித்தனர். அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்கு 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக சமூக இடைவெளியுடன் மேஜைகள் போடப்பட்டுள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அதிகாரப்பூர்வ முடிவுகளும் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியாக மாலை முதல் நள்ளிரவு வரை ஆகலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அஇஅதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளிடையே 5 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான அணியில் பிஜேபி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அமமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தியது.
தமிழக தேர்தல் முடிவுகளை பொதுமக்களும் ஊடகங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. www.results.eci.gov.in மற்றும் www.election.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் அறைகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தபால் வாக்குகளை என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கலாம், தள்ளுபடி செய்யலாம் என்பது பற்றி தேர்தல் ஆணையம் 10 காரணங்களை கூறியுள்ளது. 13C படிவ உரைக்குள் 13A படிவத்தில் உறுதிமொழி இல்லாமல் இருந்தால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உறுதிமொழி வாக்காளரால் முறைப்படி கையொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது சான்றொப்பமிட அதிகாரமுடைய அலுவலரால் முறைப்படி சான்றொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது பிற வகையில் பெரிதும் குறைபாடாக இருத்தல் கண்டறியப்பட்டால் நிராகரிக்கலாம். உறுதிமொழியின் மீது காணப்படும் வாக்குச்சீட்டின் தொடர் எண் படிவம் 13B உள் அறையில் உரையில் மேலிடப்பட்ட தொடர் எண்ணில் இருந்து வேறுபட்டிருத்தல் தெரியவந்தால் நிராகரிக்கலாம். யாதொரு வாக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அது செல்லாது. 1க்கு மேற்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பின் அது செல்லாது. போலியான வாக்குச்சீட்டாக இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு உண்மையானது என்பதை நிரூபிக்க இயலாத வகையில் அது சேதமடைந்திருந்தால் அல்லது சிதைக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரால் வாக்காளருக்கு அனுப்பப்பட்ட உரையுடன் அது திருப்பி அனுப்பப்படவில்லையாயின் நிராகரிக்கப்படும். எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வாக்குச்சீட்டில் உள்ள குறி இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்களிப்பவரை இன்னார் என்று அடையாளம் காட்டும் வகையில் அடையாள குறியீடு அல்லது சொற்றொடர் எவையும் எழுதப்பட்டிருப்பின் அத்தகைய வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை பணிகள் குறித்து எமது செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை நாம் கேட்டறியலாம். வணக்கம் சுரேஷ், அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் மெர்சி. வணக்கம். இன்று காலை முதல் வாக்கு எண்ணும் பணிக்கான துவக்க பணிகள் நடைபெற்று தற்போது வாக்கு எண்ணும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதாவது இன்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 6ஆம் தேதி 13,27,904 வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இவர்களது வாக்குகள் இன்று எண்ணும் பணி துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தபால் வாக்குகள் பிரித்தெடுக்கும் நிலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக பாதுகாப்பு பணிகள் மிக தீவிரமாக செயல்பட்டுள்ளன. அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டனர். ஊரடங்கு உத்தரவு என்பதால் நகர்ப்பகுதிகள் முழுவதுமாக நிசப்தமாக உள்ளது. அதே நேரத்தில் வாக்கு எண்ணும் இடத்தில் அடையாள அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசர் உள்ளிட்ட பாதுகாப்பு கொரோனா பாதுகாப்புக்கான சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றை அணிந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது. 98.3% தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கான அளவிற்கு மேல் இருப்பவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள். அதற்குள்ளவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்கள் தங்கள் இடைவெளியை விட்டு அமருமாறு அவர்கள் அமர வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது வாக்கு எண்ணும் பணிகள் முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. அதே போன்று 14 டேபிள்களில் வாக்கு எண்ணும் பணிகளும் நடைபெற்றுவதற்கு அனைத்து ஆயத்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இயந்திரம் மூலமாக. சுரேஷ், தகவலுக்கு நன்றி. சுரேஷ், தொடர்ந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டே இருங்கள். அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை பணிகள் குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமாரிடம் தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மெர்சி. சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை சற்றுமுன்னே தொடங்கியிருக்கு. சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, ஓமலூர்,
மற்றும் மேற்கு தொகுதிக்கான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. எடப்பாடி மற்றும் சங்ககிரி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை சங்ககிரி தனியார் கல்லூரியிலும், சேலம் தெற்கு வீரபாண்டி எட்டாடு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை சேலம் தனியார் கல்லூரியிலும் நடைபெற உள்ளது. இதேபோன்று ஆத்தூர் மற்றும் கெங்கவள்ளி தொகுதிக்கான வாக்குகள் தலைவாசல் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன. நான்கு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. முன்னதாக தேர்தல் அரசும் அலுவலர் முன்னிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்குகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேடைகளில் ஒவ்வொரு சுற்றாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதன்படி எடப்பாடி தொகுதியில் 29 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி, மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார். நன்றி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் சற்று முன் தொடங்கியது. கடந்த மாதம் April 6 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாக்கூர் கலைக்கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும், காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, மாகேயில் மகாத்மா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி, ஏனாமில் மினி சிவில் ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. இதைத் தவிர அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. முதலமைச்சர் நாராயணசாமி இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கேரளாவில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை தொடங்கியது. கடந்த மாதம் 6 ஒரே கட்டமாக 140 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. 50 மேற்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் 24,000 அதிகமான தேர்தல் பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆளும் இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பிஜேபி தலைமையில் 3 அணியும் களத்தில் உள்ளன. பெரும்பாலான தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது. இம்மாநிலத்தில் 5 ஒருமுறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை தக்கவைக்குமா என்பது இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது. இம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெற்றது. வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 292 தொகுதிகளில் இன்று காலை 8 வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 385 அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக 706 அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இம்மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட்டணிகளுக்கிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 திரிணாமுல் காங்கிரஸ் அம்மாநிலத்தை ஆட்சி செய்து வருகிறது. முதல் முறையாக பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. இம்மாநிலத்தில் 50 மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அசாம் கணபரிஷத் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அகில இந்திய ஜனநாயக முன்னணி, இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் நேற்று வரை 15,49,00,000 அதிகமான கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார பணியாளர்களில் 94,00,000 அதிகமானவர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 62,00,000 அதிகமானவர்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. முன்கள பணியாளர்களில் இதுவரை 1,25,00,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 68,00,000 அதிகமானவர்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த January 16 நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. நேற்று மட்டும் 26,08,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.
இதில் 14 லட்சம் பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 11 லட்சம் பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பணிகள் குறித்து அந்த துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் பொதுமக்களுக்கு ராணுவம் உதவியாக செயல்படுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் பல்வேறு மாநில அரசுகளுக்கு கொரோனா சிகிச்சைக்காக ரயில்வே துறை சார்பில் 191 ரயில் பெட்டிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இவற்றில் 2900 படுக்கைகள் உள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக 4000 தனிமைப்படுத்தப்பட்ட பெட்டிகளை ரயில்வே அமைச்சகம் ஒதுக்கியுள்ளதாகவும் இவற்றில் 64000 படுக்கைகள் உள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இவை தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ரயில்வே துறையின் தனிமைப்படுத்தப்பட்ட பெட்டிகள் மகாராஷ்டிரா, தில்லி மற்றும் மத்திய பிரதேசத்தில் பயன்படுத்தப்படுவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் சில முக்கிய நகரங்களிலும் ரயில் பெட்டிகள் கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் பல்வேறு வரி செலுத்துவது தொடர்பான காலக்கெடுக்களை மாற்றியமைத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று விரைவாக பரவி வரும் சூழ்நிலையிலும் வரி செலுத்துவோர், வரி ஆலோசகர்கள் மற்றும் நாட்டின் அக்கறையுள்ள பலர் விடுத்த வேண்டுகோள்களையும் ஏற்று இந்த மாற்றங்களை அரசு செய்துள்ளது. மேல்முறையீட்டு ஆணையாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மேல்முறையீடு ஏப்ரல் முதல் தேதி என்ற நிலையிலிருந்து மே 31 என்ற நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதேபோல வரி தீர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவா தீர்ப்பு குழுவுக்கு மனு செய்யவும் காலக்கெடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நோட்டீஸ் அனுப்பிய பின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியும் ஏப்ரல் முதல் தேதிக்கு பதிலாக மே 31 மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காலதாமதம் செய்யப்பட்ட வரி கணக்கு தாக்கல் கடைசி நாளான 2021 மார்ச் 31 பதிலாக மே 31 வரை தாக்கல் செய்யலாம் என்பது போன்ற சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சமுத்திர சேது திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 7 கப்பல்களை கடற்படை பணியமர்த்தியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ளவும் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் திரும்ப அழைத்து வரவும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஏற்கனவே கப்பல்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆக்ஸிஜன் மற்றும் மருத்துவ உபகரணங்களை இந்தியாவுக்கு கொண்டுவர சமுத்திர சேது திட்டத்தின் 2வது கட்ட திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுகிறது. இதில் INS கொல்கத்தா, கொச்சி, தல்வார், தபார், ட்ரைகான், ஜலஸ்வா, ஐராவத் ஆகிய கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தற்போது செயல்பட்டு வரும் நைட்ரஜன் உற்பத்தி ஆலைகளை மாற்றியமைத்து மருத்துவ ஆக்ஸிஜன் தயாரிக்கும் சாத்திய கூறுகள் குறித்து ஆராயுமாறு மத்திய அரசு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் இத்தகைய தொழிற்சாலைகளை இனம் கண்டுள்ள நிலையில் அவற்றின் உதவியுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வகையில் இத்தகைய திறம் வாய்ந்த தொழிற்பிரிவுகளுடனும் நிபுணர்களுடனும் ஆலோசனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 இத்திறன் கொண்ட ஆலைகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை மாற்றியமைத்து மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நைட்ரஜன் ஆலைகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்து அவற்றை ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களாக மாற்றுவதற்கு 4 முதல் 5 பிடிக்கும் என்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை தொடங்க குறைந்தது 3 வார காலம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு இதுவரை 16,37,00,000 கொரோனா தடுப்பூசி மருந்துகளை இலவசமாக வழங்கியிருக்கிறது. இவற்றில் வீணாகி போன மருந்துகள் உட்பட 15,58,00,000 டோஸ் தடுப்பூசி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் 79,00,000 அதிகமான கொரோனா தடுப்பூசி மருந்துகள் இன்னும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் இருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாநிலங்களுக்கு 17,00,000 கூடுதலான தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்படும் என்றும் அது கூறுகிறது.
மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் இதுவரை 1,63,00,000 கூடுதலான தடுப்பூசி மருந்துகளை பெற்றிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திற்கு 1,36,00,000 கூடுதலான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலங்களின் பேரிடர் மீட்பு நிதியத்திற்கு சிறப்பு நிகழ்வாக 8,873 கோடி ரூபாய் முன்பணத்தை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இந்த நிதியத்திலிருந்து மாநில அரசுகள் 50% தொகையை கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் உற்பத்தி, மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சேமிப்பு நிலையங்கள் அமைத்தல், வெண்டிலேட்டர் கருவிகள், ஆம்புலன்ஸ் சேவைகளை வலுப்படுத்துதல், கொரோனா மருத்துவமனைகள் அமைத்தல், வெப்ப அடிப்படை கருவிகள், பாதுகாப்பு கவச உடைகள், மருத்துவ சோதனை கூடங்கள், மருத்துவ சோதனை கருவிகள் போன்றவற்றை இந்த நிதியத்திலிருந்து கொள்முதல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் மாதம் மாநிலங்களின் பேரிடர் மீட்பு படைகளுக்கு வழங்கப்படும் முதல் தவணை தொகைக்கு முன்னதாகவே இந்த முன்பணத்தை மத்திய அரசு அளித்திருப்பதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயன்பாட்டு சான்றிதழ்கள் அடிப்படையில் வழக்கமாக வழங்கப்படும் இந்த நிதிய தொகைகள் இந்த முறை சான்றிதழ் ஏதுமின்றி முன்பணமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 19,588 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 11,86,344 அதிகரித்துள்ளது. இதுவரை மொத்தம் 10,54,746 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 1,17,405 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 5,829 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று 17,169 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று ஒரே நாளில் 147 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14,193 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 15,49,89,635 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. முதல் தவணையாக 12,70,56,746 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 2,79,32,889 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 27,44,485 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 59,47,800 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 1,97,790 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.6 பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் தலைநகர் டோக்கியோவை ஒட்டிய பகுதிகளிலும் உணரப்பட்டதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மியாக்கி தீவு பகுதியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் கடல் பகுதியில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உடனடியான சேதங்கள் மற்றும் உயிரிழப்பு குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. இதேபோல் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. தென்சீன கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடற்படையை திரும்பப் பெற முடியாது என அந்நாட்டின் அதிபர் ரோட்ரிகோ துதர்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், சீனாவுடன் தொடர்ந்து நட்புறவை பேணிக் காக்கவே பிலிப்பைன்ஸ் விரும்புவதாகவும், ஆனால் எதிர்த்தரப்பு நட்புறவை பாராட்ட விரும்பாமல் செயல்படுவதாக குறை கூறினார். கடல் எல்லைப் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் பிலிப்பைன்ஸ் அதனை ஒருபோதும் விரும்புவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவுடன் போர் புரிவதை பிலிப்பைன்ஸ் விரும்பவில்லை என்றும், தமது நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் ஏற்பட்டால் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் பிலிப்பைன்ஸ் அதிபர் தெரிவித்தார்.
மெக்சிகோ எல்லையில் ராணுவ நிதியை கொண்டு எல்லைச்சுவர் அமைக்கப்பட்டு வந்த முன்னாள் அதிபர் டிரம்பின் எல்லைச்சுவர் கட்டுமான திட்டத்தை அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகன் ரத்து செய்துள்ளது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஜமால் பிரவுன் நேற்று இதனை தெரிவித்தார். ராணுவத்தின் இதர செயல்பாடுகள் ராணுவத்தினர் குழந்தைகளுக்கான பள்ளிகள் அமைத்தல், நட்பு நாடுகளில் ராணுவ கட்டுமான திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ரிசர்வ் சாதனங்கள் கணக்கு ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த எல்லை தடுப்புச் சுவர் கட்டுமான பணிகள் அனைத்தையும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ரத்து செய்திருப்பதாக அவர் கூறினார். இதனால் சேமிக்கப்பட்ட பணம் தள்ளி வைக்கப்பட்டிருந்த ராணுவ கட்டுமான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அதிபர் ஜோ பைடன் சென்ற ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற தனது முதல் அலுவல் தினத்தன்று இந்த எல்லைச்சுவர் திட்டத்தை நிறுத்துவதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தார். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள லோகர் மாகாணத்தில் நேரிட்ட கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். லோகர் மாகாணத்தின் தலைநகரான புல்யி அலாமில் உள்ள மாகாண மருத்துவமனையின் வாசலில் மக்கள் நெரிசல் மிக்க பகுதியில் இந்த கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் மருத்துவமனையின் கட்டிடம் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது. மருத்துவமனை பணியாளர்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. மருத்துவமனை அருகே உணவகத்தில் உணவு எடுத்துக் கொண்டிருந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை எழுத வந்த மாணவர்கள் அதிகமானோர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். தில்லியில் நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அந்த அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்தது. இதில் அம்பத்தி ராயுடு ஆட்டமிழக்காமல் 72 ரன் குவித்தார். மொஹின் அலி 58 ரன்னும் டூப்ளசஸ் 50 ரன்னும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 219 ரன் என்ற வெற்றி இலக்குடன் ஆடத் துவங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. போலார்ட் 34 பந்துகளில் 8 சிக்ஸர் 6 பவுண்டரிகளுடன் 87 ரன்களை குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். சென்னை தரப்பில் சாம் கரன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 7 போட்டிகளை சந்தித்துள்ளது மும்பை அணிக்கு இது 4வது வெற்றியாகும். 7 ஆட்டங்களை விளையாடியுள்ள சென்னை அணிக்கு இது 2வது தோல்வியாகும். இனி வருவது வானிலை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் சேலம் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. நண்பகல் வாக்கில் முன்னணி நிலவரம் தெரியவரும். அதிகாரப்பூர்வ முடிவுகள் மாலை அல்லது இரவில் அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 75 மையங்களில் எண்ணப்படுகின்றன. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது.
தபால் வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்கு எண்ணும் மைய அதிகாரிகள் முடிவே இறுதி என்று அறிவிப்பு. நாடு முழுவதும் இதுவரை 15,45,00,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட். சென்னை அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 9 மணிக்கு. வணக்கம்.